அரசியல் களம் சூடு பிடிக்கிறது. 2021 தேர்தலில் அற்புதம் நிகழும், ரஜினிகாந்த் பரபரப்பு பேட்டி. நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் கூறியதாவது, 2021 தேர்தலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை 100% நிகழ்த்துவார்கள் என்று கூறினார். தற்போதைய தமிழக சட்டசபையின் பதவிக்காலம் வருகிற 2021 முடிவடைகிறது. எனவே சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 தான் உள்ளன. இந்த நிலையில் இணைந்து செயல்படுவது பற்றியும் தமிழக அரசியல் சூழ்நிலை குறித்தும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அவ்வப்போது பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதனால் தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்கிறது என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு வருகிறது. 2021 அதிமுக ஆட்சிதான் மலரும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நேற்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, 2021 பொறுத்தவரை அதிமுக ஆட்சிதான் மலரும் என்ற அதிசயத்தை தான் ரஜினிகாந்த் கூறியிருப்பார் என்று கருதுகிறேன். நான் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளேன், ரஜினிகாந்த் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கவில்லை, கட்சி ஆரம்பிக்கட்டும், அப்போது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் என்று கூறினார். ராஜஸ்தானில் நீதிபதியாக பதவியேற்க இருக்கும் 21 இளைஞர், நீதிபதிகளுக்கு சமூகத்தில் இருக்கும் மரியாதை மற்றும் முக்கியத்துவம் ஆகியவற்றை கண்டு நீதித்துறை சேவை மீது எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. நீதித்துறை சேவைகளுக்கான தேர்வை எழுதுவதற்கான குறைந்தபட்ச வயது 23 இருந்தது. இதனை ராஜஸ்தான் அரசாங்கம் இந்த ஆண்டு முதல் 21 குறைத்தது. இதன் காரணமாகவே தன்னால் இந்த தேர்வை எழுத முடிந்ததாகவும், இதன் மூலம் தனக்கு இளம் வயதில் நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் மயாங் தெரிவித்தார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி முயற்சி, சிவசேனா பாஜகவுக்கு இந்த அமைப்புகள் எச்சரிக்கை. புனேயை சேர்ந்த சமஸ்தா இந்து அகாடி அமைப்பின் தலைவர் மிலன் ஏக்போதே நிருபர்களிடம் கூறியதாவது, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அரசை உருவாக்கினால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம், மேலும் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம். சமஸ்தா இந்து அகாடி தவிர மேலும் 6 இந்து அமைப்புகள் எங்களுக்கு ஆதரவாக உள்ளன. இந்து அமைப்பின் தலைவர் சம்பாஜி பீடேவும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார். இந்தியா வங்காளதேசம் மோதும் பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் கொல்கத்தாவில் இன்று தொடக்கம். வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் இந்தூரில் நடந்த முதலாவது டெஸ்டில் இந்தியா இன்னிங்ஸ் மட்டும் 130 வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை ருசித்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் இந்தியா வங்காளதேசம் இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இது பகல் இரவாக நடத்தப்படும் போட்டி என்பது கூடுதல் விசேஷமாகும். இதனால் இந்த டெஸ்ட் இப்போது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது.